Dear students, at the last video, போன வீடியோவில் நம்ம present perfect tense வச்சு how to frame a sentence அப்படின்றத பார்த்தோம். இந்த today we are going to see that the present perfect continuous tense வச்சு how to frame a sentence and how to make a question words, question sentence and how to write the negative words and we are going to see that எப்படி எல்லாம் அதை உருவாக்கலாம் அண்ட் வாட் ஆர் த ரூல்ஸ் அ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஹேஸ் எவ்ரி திங் யூ ஆர் கோயிங் டு சி இன் திஸ் வீடியோ லெட் அஸ் கோ தேர் In the last class, I have explained that why you have to learn grammar, particularly in this tense. Tense ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9th 10th ஆகட்டும் அண்ட் 11th 12th ஆகட்டும் அண்ட் தென் காலேஜ் ஆகட்டும் இஃப் யூ வாண்ட் டு ரைட் யுவர் ஓன் சென்டென்ஸ் யூ மஸ்ட் லேர்ன் டென்சஸ். டென்சஸுடைய உதவி இல்லாமல் யூ கெனாட் ரைட் எனி திங், ஒரு சென்டென்ஸை உருவாக்க முடியாது. அண்ட் தென் பேசிக்கலி இட் இஸ் யூஸ்டு ஃபார் தட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். த லாங்குவேஜை ஸ்போக் பண்ணணும், அதாவது பேசணும், ஸ்பீக் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சஸுடைய உதவி இல்லாமல் யூ கெனாட் ரீட் அண்ட் ரைட் அண்ட் தென் ஸ்பீக் ஆல்சோ எதுவுமே பண்ண முடியாது. அந்த பேசிக் அப்படின்றதுனால தான் ஐ ஹாவ் கிவன் யூ அண்ட் தென் அண்ட் ஐ ஹாவ் ஆல்ரெடி மென்ஷன்ட் தட் இந்த மூணு விஷயம் கிராமரை கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மூணு விஷயம் இம்பார்ட்டன்ட்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், verb, object. இந்த மூணுத்தை பற்றியும் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணதுனால வி டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். அண்ட் தென் in this tenses form there is a 12 tenses are here and there is a present tense, past tense and a future tense. ஒவ்வொரு டென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 4 டென்ஸ் இருக்குது. அந்த வகையில் ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டில் பார்த்தோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸில் பார்க்கும்போது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு மொத்தம் 12 வகையான டென்சஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஹியர் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் தட் ஃபார்முலா. ஃபார்முலா இதுக்குண்டான ஃபார்முலா என்ன, இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா மட்டும் இல்லாமல் எந்தெந்த விதமான சென்டென்ஸுக்கெல்லாம் இந்த டென்சஸை யூஸ் பண்ணணும், அதாவது வாட் ஆர் த யூசேஜ் ஆஃப் திஸ் டென்ஸு, and then how to frame examples கொடுத்துருக்குறோம், and then how to frame your questions எப்படி உருவாக்குறது, and what are the negative words, negative sentence எப்படி உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை we are going to see today. And here you can see this present perfect continuous tense ஓட ஃபார்முலா இங்கே பார்க்கலாம் நீங்கள். அண்ட் ஆல் தி டென்சஸ், எல்லா டென்சஸுக்குமே முதல்ல இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ப்ளஸ் இங்கே ஹேஸ் ஆர் ஹாவ் கொடுத்துருக்கோம். இந்த ஹேஸ் ஹாவ்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உண்டான ஃபார்ம் ஹேஸ் அல்லது ஹாவ், அண்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு உண்டான ஃபார்ம் பீங், அண்ட் தென் ப்ளஸ் கண்டினியூஸ் டென்ஸுக்கு உண்டான ஃபார்ம் V1 ப்ளஸ் ING. இந்த கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவுக்கு எங்கே இருந்தாலும் அது V1 ப்ளஸ் ING தான் வரும், அண்ட் தென் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே ஒவ்வொரு பர்சனுக்கும் உண்டானதை நம்ம ரூல்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனில் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்கிளருக்கும் ப்ளூரலுக்கும் ஒரே மாதிரியான ஃபார்முலா தான் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ். இங்கே ஐ வந்தாலும் சரி, யூ வி வந்தாலும் சரி, ஐயோட ப்ளூரல் வி அது வந்தாலும் சரி, வி ஹாவ் டு யூஸ் ஹாவ். ஹாவ் ப்ளஸ் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு உண்டான பீன் ப்ளஸ் கண்டினியூஸ் டென்ஸுக்கு உண்டான V1 ப்ளஸ் ING அண்ட் தென் அனதர் வேர்ப். இந்த செகண்ட் பர்சனை பொறுத்தளவுக்கு செகண்ட் பர்சனில் சிங்குலரையும் தான் ப்ளூரலையும் தான், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் யூ வந்தாலே பக்கத்தில் ஹாவ் தான் வரும், ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V1 ப்ளஸ் ING அண்ட் தென் ஆப்ஜெக்ட். இந்த தேர்ட் பர்சனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிங்குலரில் ஹீ ஷீ இட் மாறும். இந்த இங்கே மட்டும் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹீ ஷீ இட் வரதுனால வி ஹாவ் டு கிவ் ஹேஸ், ஹேஸ்ன்றதை மட்டும்தான் கொடுக்கணும். இந்த ஹேவுங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வி ஹாவ் டு கிவ் தே, தேவை கொடுக்குறோம். அண்ட் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பர்ஃபெக்ட்டுக்கு உண்டான ஃபார்ம் பீன்
plus continuous kundana form v1 plus ing and then object. And what are the usages? இதை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா, என்னென்ன யூசேஜஸில் இது இருக்குது, இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் விச் பிகேன் அட் அ சம் டைம் இன் த பாஸ்ட், ஏற்கனவே ஒரு நேரங்களில் தொடங்கிவிட்ட ஒரு செயல், அண்ட் இஸ் ஸ்டில் கண்டினியூவிங் அண்டு மே எக்ஸ்டெண்டட் இன் டு திஸ் ஃபியூச்சர், ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போவும் கண்டினியூ ஆகுது, ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடத்துல வி ஹாவ் டு யூஸ் திஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது எத்தனை ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்னா 3 நாள் போகிற எக்ஸிபிஷன் வச்சுங்க, நீங்கள் செகண்ட் டேயில் இருக்கீங்க, அப்போ செகண்ட் டேயில் இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கா அப்படின்னு யாராவது உங்களை கேட்குறாங்க அப்படின்னா, த எக்ஸிபிஷன் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் ப்ரெசண்ட்டில் போகுது, இப்போ ஃப்யூச்சர்லேயும் அது போயிட்டுருக்கும், அதாவது நாளைக்கும் அது நடக்கும் அப்படின்னும் போது வி ஹாவ் டு யூஸ் திஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அண்ட் தென் செகண்ட் யூசேஜை பாருங்கள், டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் இன் எ சென்டென்ஸ் விச் ஹேஸ் த கீ வேர்ட் ஃபார் ஹவு லாங் ஆர் சின்ஸ் வென் அலாங் வித் டைம். இது கண்டிப்பாக இது வந்து இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் ஒரு செயல், அது என்னென்னா இன் எ சம் இன் எ சென்டென்ஸ் விச் ஹேஸ் த கீவேர்ட், ஒரு சில கீவேர்டு இருக்குது, அது என்னென்ன கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு லாங் எது வரைக்கும், இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்ஸ் மார்னிங், மார்னிங் வரைக்கும் இருந்தது, சின்ஸ் ஈவினிங், ஈவினிங் வரைக்கும் இருந்தது அப்படின்னும் போது வி ஹாவ் டு யூஸ் ஹவு லாங், எவ்வளோ காலத்துக்கு அது இருந்ததுன்றதும் போது அதான் அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்ஸ் அண்ட் வென் அலாங் வித் டைம், when I was a boy I have been இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் தேர்ட் யூசேஜஸ் பாருங்கள், டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் பிகன் சம்டைம்ஸ் இன் த பாஸ்ட் அண்ட் ஹேஸ் பீன் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு செயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இது ஸ்டார்ட் ஆன ஒரு வேலை, அண்ட் பாஸ்ட் அண்ட் ஹேஸ் பீன் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட், இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது அப்படின்னும் போது வி ஹாவ் டு யூஸ் திஸ் டென்ஸம். அண்ட் ஹவ்எவர் அண்ட் இட் ரிசல்ட் இட்ஸ் அ ரிசல்ட் இஸ் விசிபிள் இன் த ப்ரெசண்ட், அதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட்டை இப்போவே பார்க்க முடியும் அப்படின்னும் போது வி ஹாவ் டு யூஸ் திஸ் சென்டென்ஸ் திஸ் டென்ஸ். அண்ட் ஹியர் நம்ம கீவேர்டை பார்த்துட்ருக்கோம், இந்த கீவேர்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வி வில் சீ திஸ் பிரேக்கிங் க்வெஷ்சன்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தத பிரேக்கிங் க்வெஷ்சன்ஸாக பார்த்துட்டு வருவோம் வாங்க. பிரேக்கிங் க்வெஷ்சன்ஸை பார்த்துட்டிங்களா, அண்ட் தென் வி வில் சீ திஸ் கீவேர்ட்ஸ் ஃபார் திஸ் டென்ஸ். இந்த டென்ஸுக்கு உண்டான கீவேர்டை பார்க்கலாம். அண்ட் வாட் ஆர் த கீவேர்ட்ஸ் ஹியர்? தட் சின்ஸ், எவர் சின்ஸ், ஃபார், வென். இந்த சின்ஸுங்கிறது எங்கே பயன்படுத்தணும், எவர் சின்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ஸுங்கிறது எதுக்கு பயன்படுத்தணும், இந்த யூசஸ் ஆஃப் சின்ஸு டு த பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம், அண்ட் யூசஸ் ஆஃப் எவர் சின்ஸ் டு எ பாஸ்ட் இன்சிடெண்ட், ஏதோ அந்த பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக, நடந்துகிட்டு இருந்த ஒரு இன்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக வி ஹாவ் டு யூஸ் எவர் சின்ஸ்ன்றதையும், அண்ட் தென் சின்ஸுங்கிறத பாஸ்டாக ஒரு நடந்த அதாவது பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணணும், எந்த வருஷம் வரைக்கும், எவ்வளோ நாளைக்கு, எது வரைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் சின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபாருங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஃபார் தட் டோட்டல் பீரியட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த ஒட்டுமொத்தமான ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஃபார் 10 இயர்ஸ் ஃபார் 2 hours ஃபார் 3 hours இந்த மாதிரி விஷயங்களுக்கு வி ஹாவ் டு யூஸ் ஃபார் அண்ட் வென்ங்கிறத யூஸ் பண்ணும்போது தேர் வில் பி எ 2 டென்சஸ் ரெண்டு விதமான டென்சஸ் இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஐ வில் எக்ஸ்பிளைன் கிளியர்லி டு யூ. அண்ட் ஒன் ஆஃப் த கீவேர்ட்ஸ் அகைன் ஐ ரிமெம்பர் யூ, மீண்டும் சொல்கிறேன், சின்ஸ் சின்ஸ் அப்படின்னா தமிழில் அதிலிருந்து, அண்ட் எவர் சின்ஸ் அது வரைக்கும் அப்படின்றது இங்கே வரும், ஃபார்
ஃபார்ன்றது என்னென்னா இது இது வரைக்கும் அப்படின்றதுக்கு அண்ட் வென் எப்பொழுது அப்படின்றது தமிழில் இங்கே வரும். அண்ட் வி வில் சீ திஸ் மோர் எக்ஸாம்பிள். யூ கேன் சீ ஃபார் த எவ்ரி பர்சன்ஸ், தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல் எல்லாத்துக்குமே யூ கேன் சீ எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். அண்ட் ஃபர்ஸ்ட் வி வில் சீ திஸ் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு உண்டான ஃபார்ம் அதை பாருங்கள். ஐ ஹாவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் கலர் பிளைண்ட்னஸ் சின்ஸ் இஸ் பர்த். ஐ ஹாவ் பீன் சஃபரிங் ஃப்ரம் கலர் பிளைண்ட்னஸ், எனக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் இஸ் பர்த், அவனுடைய பேர்த், அவனுடைய பேர்த்னால் இங்கே இவனோட பேர்த் இல்லை, வேறு யாரோடைய பேர்த்தோ அவன் மகனாக இருக்கலாம் இல்லை வேறு யாரனா இருக்கலாம், அவன் பிறக்கிற வரைக்கும் எனக்கு அந்த கலர் பிளைண்ட்னஸ் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்டு இதில் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் சின்ஸ்ன்னு இருக்குது. இங்கே ஹியர் வி கேன் சீ திஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் சஃபரிங், ஐ வந்திருக்கிறதுனால பக்கத்தில் ஹாவ். இந்த செகண்ட் சென்டென்ஸ் we have been using computers in our school since 2008. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எந்த வருஷத்தில் இருந்து அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வி ஹாவ் பீன் யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ் இன் அவர் ஸ்கூல் சின்ஸ் 2008. ஆல்ரெடி ஒரு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசண்டில் நடக்குது, அது ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆகி போகுன்ற ஒரு ஃபார்மில் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து தேர்டை பார்த்தீங்கன்னா த செகண்ட் பர்சன் சிங்குலரும் இதான் ப்ளூரலும் இதான் அதுக்கு உண்டானது. அண்ட் யூ ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 10 இயர்ஸ். ஐ ஆல்ரெடி மென்ஷன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபார் அப்படின்னு வந்ததுன்னா அது கூட்டுத்தொகை, அந்த நாட்களுடைய ஆண்டுகளுடைய நேரங்களுடைய கூட்டுத்தொகைக்காக தான் இந்த ஃபார் அப்படின்ற வேர்டை பயன்படுத்துவாங்க. இங்கே பாருங்கள், யூ ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 10 இயர்ஸ், 10 வருடங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது வி ஹாவ் டு யூஸ் இயர். அண்ட் ஃபோர்த்து, யூ ஹாவ் பீன் ரைட்டிங் திஸ் எஸ்ஏ சின்ஸ் திஸ் மார்னிங், இந்த இன்னைக்கு காலையிலிருந்து நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கங்க. அண்ட் தென் ஹீ ஹாஸ் பீன் ரைட்டிங் திஸ் எஸ்ஏ ஃபார் 2 hours. இங்கே பாருங்கள் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், சின்ஸ் திஸ் மார்னிங்னா காலையிலிருந்து எழுதிட்டுருக்கீங்கன்னு, இங்கே ஃபார் எதுக்கு அப்படின்னா 2 மணி நேரத்துக்காக அப்படின்னு. அப்போ சின்ஸ் எங்கே ஃபார் எங்கே அப்படின்ற யூசஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சி திஸ் ஹீ ஹாஸ், இங்கே ஐஇ யூ வி இது எல்லாத்துக்குமே நம்ம ஹாவ் பயன்படுத்திருப்போம், ஆனால் இங்கே ஹீ வந்திருக்கு, ஆனால் என்ன பயன்படுத்திருக்கோம், ஹாஸ். எப்பவுமே சரியாது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த அளவுக்கு ஹீ வந்தாலோ ஷீ வந்தாலோ இட் வந்தாலோ நம்ம ஆஸ் தான் பயன்படுத்தணும். அண்ட் ஹீ ஹாஸ் பீன் ரைட்டிங் திஸ் எஸ்ஏ ஃபார் 2 hours. அண்ட் ஷீ ஹாஸ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 1980. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி சின்ஸ் லாஸ்ட் ஈவினிங், இதிலிருந்து அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறோம். அண்ட் தென் 8th சென்டென்ஸ், தே ஹாவ் பீன், இங்கே ஏன் தே ஹாவ் பீன், இங்கே ஐ வி ப்ளூரலுக்கு என்ன ஃபார்ம் கொடுத்துருக்குமோ அதே தான் தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் கொடுத்துருப்போம். தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஃபார் 3 மந்த்ஸ், ஃபார் 3 மந்த்ஸ் அதாவது ஒட்டு மொத்த கூட்டுத்தொகையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நவ் யூ கேன் சீ திஸ் ஹவு டு அரேஞ்ச் த நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் க்வெஷ்சன் ஃபார்மேஷன்ஸ், எப்படி நெகட்டிவ் வேர்ட்ஸை உருவாக்குறது, அந்த க்வெஷ்சன்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற ஃபார்முலா வித் எக்ஸாம்பிளோட யூ கேன் சீ திஸ் அண்ட் சி. ஃபஸ்ட்டு வி வில் சீ திஸ் த நெகட்டிவ் ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு உண்டான ரூல்ஸ் என்னென்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் அப்படி இல்லைன்னா ஹாவ் கூட நாட் கண்டிப்பாக இருக்கணும், ப்ளஸ் பீன் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஆர் எனி அதர் திங்ஸ். இங்கே ஹாவ் ஆஸ் அ போட்டு அப்படின்னா அதுங்க தான் நாட் யூஸ் பண்ணணும், வி ஷுட் நாட் யூஸ் தட் நாட் நெகட்டிவ் வேர்டு பீனுக்கோ இல்லை ஐஎன்ஜி ஃபார்முக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே சரி அது பி ஃபார்முக்கு உண்டான நெகட்டிவாக தான் அது எடுத்துக்கோ, பி ஃபார்ம் நெகட்டிவை தவிர வேறு எங்கேயுமே நெகட்டிவ் ஃபார்ம் நம்ம பயன்படுத்தவும் கூடாது, இட் இஸ் ராங். அண்ட் சி திஸ் த எக்ஸாம்பிள்ஸ், ஐ ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் த டெஸ்ட், ஐ ஹாவ் நாட், அண்ட் தென் ஹீ ஹாஸ் நாட் பீன் சிங்கிங் தட் சாங், ஹாஸ் நாட் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் சி திஸ்
how to frame next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா the questions எப்படி நம்ம உருவாக்குறது இங்க நம்ம ரெண்டு பாத்துறோம் என்ன அப்படினா have as have வச்சு எப்படி questions உருவாக்க முடியும் as வச்சு எப்படி question உருவாக்க முடியும்ன்றது we will see that the have plus எப்பவுமே நம்ம question உருவாக்குறோம் அப்படினா starting ல auxiliary verbs தான் வரணும் அந்த auxiliary பாக்கும்போது இங்க என்ன auxiliary main auxiliary ன்னு பாத்தீங்கனா have இருக்கு And the have kudutthu irukkuradhanaala, we will see this have plus, subject plus, been plus, v1 plus, ing. Just enna appadina, ordinary a irukkakoodiya sentence la, ordinary a irukkakoodiya formula la irukkakoodiya have thooki, munnadi potom appadina, namakku undana question formation ready. And he see that have plus, subject plus, been plus, v1 plus, ing plus object and question mark is very important, mind it. And as an example, பாக்கும்போது, have you been eating the lunch? Have you been eating the lunch? And second, has வச்சு எப்படி நம்ப பயன்படுத்துறது? அதுக்குண்டான rules என்ன? Has plus, subject plus, been plus, v1 plus, ing plus, object. And then question mark is compulsory for that. And has he been preparing for the test? And here, has he been preparing for the test? எப்புமே, has வந்துச்சுனா கண்டிப்பா அதுக்கு பக்கத்தில் இங்க question form புக்கு பொறுத்த அளவுக்கு as வருது auxiliaries வருது அப்படினா பக்கத்துல கண்டிப்பா அங்க subject இருந்தே ஆகணும் that is a format Second, undana the breaking questions paathutingla right. And see this. And in the tense, gavanikkradhala mattum namakku undana the formation vandradhu. You have to do lot of exercise. If you want any exercise, you can contact me through email. I have given my email address, email ID down. அதை பார்த்து எனக்கு இமெயில் பண்ணுங்க தெர் இஸ் அ லாட் ஆஃப் எக்ஸசைசஸ் ஃபார் திஸ் டென்ஸ் செப்பரேட்லி ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ தட் எக்ஸசைஸ் யூ கேன் காண்டாக்ட் நிறைய எக்ஸசைஸை பண்ணும்போது தான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம மைண்டில் வந்து உட்காரும் அண்ட் தென் இட் நெவர் ஃபர்கெட் ஃப்ரம் அவர் மைண்ட் அண்ட் டூ வெல் டூ பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ More videos.